வணக்கம். இது உங்கள் அறிவோம் ஆரோக்கியம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் மூலிகை மகத்துவம் பகுதியில தினம்தோறும் வெவ்வேறு வகையான மூலிகைகளை பத்தி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்றைக்கு எந்த மூலிகையை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கறத வைத்தியர் திரு ராஜசேகர் ஐயாவிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இன்றைக்கு எந்த மூலிகையை பத்தி பார்க்க போறோம் ஐயா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை புளியமிலை. இதனுடைய மருத்துவ பயன் தரக்கூடிய பாகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, இதனுடைய இலை, பூ, மரத்தினுடைய பட்டை, வேர்பகுதி, இதன் கொட்டை, விதை, இவை அனைத்துமே நமக்கு மருத்துவ பயன் தரக்கூடிய பாகங்களாக இருக்கின்றன. இதனுடைய மருத்துவ குணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொன்றுக்கும் தனிப்பட்ட வெவ்வேறு வகையான சிறப்பு அம்சங்கள் இருக்கின்றது. அந்த வகையில் முதல்ல இன்னைக்கு இலையை பற்றி பார்க்கலாம். நம்மளுடைய சருமத்தில் ஏற்படக்கூடிய சகல விதமான நோய்கள், அதாவது புற உபயோகத்திற்கு இது நல்ல ஒரு சிறந்த மூலிகை. அக உபயோகத்திற்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, உடலில் ஏற்படக்கூடிய உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது இந்த புளியம் இலை. இப்போ உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய தொந்தரவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மேக சம்பந்தப்பட்ட நோய்கள், ஆண்களுக்கு உடல் உஷ்ணமாச்சுனாக்கா தாது நஷ்டம் போன்ற நோய்கள்லாம் வருவதற்கு காரணமாக இருக்கின்றது. குழந்தைகளுக்கு உடல் வெப்பம் அடைஞ்சதுன்னா கண் எரிதல், கண்ணில் நீர் வடிதல், தலைவலி, உடல் உஷ்ணத்தினால் தலை பாரம் போன்ற நோய்கள்லாம் வருவதற்கு காரணமாக இருக்கின்றது. அப்போ இதை நம்ம அப்படியே கூட மென்று சாப்பிடலாம். சின்ன குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க அந்த புளிய இலையை அப்படியே உருவி சாப்பிடுவாங்க. அதே போல் இந்த ஆடு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும், இந்த புளிய இலையை அதிகமாக அது உருவி சாப்பிடும். அந்த மாதிரிலாம் ஆடுக்கே தெரிஞ்சிருக்குது இந்த மாதிரி இந்த புளிய இலையெல்லாம் நம்மளுடைய உடலுக்கு நல்லதுன்னு. ஆனால் பெரும்பாலான பேர் அந்த புளியம் பழத்தை மட்டும்தான் நம்ம உணவில் சேர்த்துக்கிறோம், ஆனால் இந்த இலையெல்லாம் சேர்த்துக்கிறது கிடையாது. ஆனால் பண்டைய காலத்தில் இந்த இலையெல்லாம் பயன்படுத்திட்டு வந்திருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த புளிய இலை நம்மளுடைய உடல் சூட்டை குறைக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. புற உபயோகத்திற்குன்னு பார்க்கும்போது, இன்னைக்கு சரும நோயால் அவஸ்தப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. காரணம், அசைவ உணவுகள் யாரெல்லாம் அதிகமாக சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்கின் டிசீஸ் வர்றதற்கு அதுவும் ஒரு முக்கிய காரணமாக இருந்து விடுகின்றது. அப்போ இந்த சிக்கன், அதாவது பிராய்லர் சிக்கன்லாம் சாப்பிட்டாங்கன்னாக்கா இந்த சோரியாசிஸ் நோய் வந்துட்டு அவர்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் போகவே போகாது. அதே போல் இந்த பிறர்களிடமிருந்து ஒட்டி கொள்ளக்கூடிய அந்த படர் தாமரை என்று சொல்வார்கள், அப்படியே உட தோல் மீது ரவுண்ட் ரவுண்டாக வந்துடும். அந்த மாதிரி நோய் உள்ளவர்களுக்கும், கிரந்தி, கரப்பான் போன்ற நோய் உள்ளவர்களுக்கும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த உள்ளங்கையிலெல்லாம் தழும்பு தழும்பாக வந்து கையெல்லாம் வீங்கிடும், அந்த மாதிரிலாம் ஒரு தொந்தரவு உள்ளது இந்த ஸ்கின் டிசீஸ், அந்த தோல் சம்பந்தப்பட்ட நோய். அந்த மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட நோய் உள்ளவர்களுக்கு இந்த புளியம் இலையை நன்றாக அரைத்து அதை மேலுக்கு பூசி ஒரு அரை மணி நேரம் கழித்து குளித்து விடுவதன் மூலமாக அந்த சரும சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்தும் குணமாயிடும். அதே போல் இப்போ இந்த வாத சம்பந்தப்பட்ட நோய், அதாவது கீழ் வாதம் என்று சொல்லுவார்கள், அந்த விரல்களில், கை விரல்களிலும் கால் விரல்களிலும், மூட்டு பகுதிகளில், இடுப்பு பகுதிகளிலும், கழுத்து நரம்பு போன்ற பகுதிகளிலும் ஏற்படக்கூடிய வீக்கங்கள், அந்த கீழ் வாதம் என்று சொல்லக்கூடிய அந்த வாதத்தினால் வரக்கூடிய வீக்கங்களின் நடுவிலே இந்த புளியம் இலையை நீரிலிட்டு அவித்து அவை ஆறிய பிறகு ஒரு, அதாவது ஒரு பசை மாதிரி உருட்டிக்கணும். அதை நம்ம கையாலே பிசைஞ்சிக்கலாம். அந்த மாதிரி பிசைஞ்சு அதை வந்து ஒரு விழுது போல் ஆக்கி அதை நம்மளுடைய அந்த கீழ் வீக்கம் உள்ள பகுதிகளில் வைத்து அந்த துணி சுற்றி கொள்வதன் மூலமாக ஒரு துணியை, ஒரு காட்டன் துணியை சுற்றிக்கலாம். அந்த மாதிரி சுற்றிக்கிட்டு காலையில் அழுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அந்த வீக்கம் வாடி இருக்கும். அதே போல் அதில் ஏற்பட்ட வலியும் நமக்கு குறைஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா உடல் உஷ்ணத்தின் காரணமாகவும் அல்லைன்னா அந்த உடலில் ஏற்படக்கூடிய அந்த கழிவு நீர்கள் வெளியேற்றப்படாமல் அதுவே வந்து ஒரு சின்ன கொப்பளமாக இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கட்டியாக மாறிடும். அப்போ உஷ்ணத்தினால் வரை ஏற்படக்கூடிய கட்டிகள், இந்த வாதத்தினால் ஏற்படக்கூடிய கட்டிகள், இந்த கீழ் வீக்கங்கள் போன்ற அனைத்துக்குமே இந்த ஒரு புளியம் இலை மூலிகை நல்ல பயனுள்ளதாக இருக்கும். அதை வந்து அந்த நீரிலிட்டு அவித்து அதை நம்ம மேலுக்கு வைத்து கட்டுவதன் மூலமாக அந்த உடையாத கட்டிகள் பழுத்து உடைந்து அதிலிருந்து வெளியேற வேண்டிய அந்த கழிவு நீர்கள்லாம் வெளியேறிவிடும். இரத்தம் சீழ் வடிதல் போன்ற ரணங்களை ஆற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது, நாள்பட்ட ரணங்களையும் ஆற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது, தோலை மிருதுவாக வைத்திருப்பதற்கும் நல்ல ஒரு சிறந்த மூலிகை இந்த புளியமிலை மூலிகை. இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த உஷ்ணத்தின் மூலமாக, உடல் உஷ்ணத்தின் மூலமாக கண் சிவந்து விடும். அந்த கண் சிவத்தல், கண் நோய் உள்ளவர்களுக்கு அதே போலவே இந்த புளிய இலை என்ன பண்ணணும், லேசாக அனலில் காட்டி அவிக்கணும்.
அந்த மாதிரி அவிந்த பிறகு லேசான சூட்டில் நம்மளுடைய கண் பகுதியில் வைத்து மேலே இமைகளை மூடிக்கொண்டு அந்த கண்ணின் மீது வைத்து ஒரு 15-20 நிமிடங்களுக்கு கட்டியிருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அந்த கண்ணில் ஏற்பட்ட சகல விதமான நோயும் குணமாயிடும். அதே போல் கண்ணில் நீர் வடிதல், கண் எரிச்சல், கண் மங்குதல், இந்த கண்ணில் சிவந்து போதல் போன்ற நோய் எல்லாமே குணமாயிடும். இப்போ இந்த புளியமிலையினுடைய மருத்துவ பயன்கள் என்ன அப்படிங்கிறத எல்லாம் பார்த்தோம். அதே போலவே இந்த மலைப்பகுதிகளில் வளரக்கூடிய புளிய மரம் இருக்கு, அது ஒரு வித்தியாசமா இருக்கும். அந்த மரத்துல பாத்தீங்கன்னாக்கா பூ பூக்கும். இப்போ இங்க உள்ள மரத்துலயும் பூ பூக்கும், அரிதாக பூக்கும். ஆனா மலையில் உள்ள அந்த புளிய மரங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா நல்ல பூ பூத்து அழகா இருக்கும். அந்த பூவை பறிச்சுக்கிட்டு வந்து சமையலிலே நாம் பயன்படுத்தி சமைச்சு சாப்பிடலாம். அதாவது தோரம்பருப்பு, சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம், உப்பு, தக்காளி இதையெல்லாம் போட்டு ஒரு சாம்பார் போலவே வைக்கலாம், கூட்டு மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம். அந்த மாதிரி செய்து சாப்பிடுவதன் மூலமாக நம்மளுடைய உடல் உஷ்ணத்தை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள், மேகம் சம்பந்தப்பட்ட நோய்கள், வயிற்றில் ஏற்படக்கூடிய சகல விதமான நோய்களையும் போக்கக்கூடியது, மலமிளக்கியாகவும் பித்த ஆதிக்கத்தை குறைக்கக்கூடியதும், நம்மளுடைய சரும சம்பந்தப்பட்ட நோய்கள் வெளியில வராமல் இருப்பதற்கும் நமக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாம கல்லீரல், மண்ணீரல், நீர்த்தாரைகளில் ஏற்படக்கூடிய அழற்சி போன்ற நோய்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது, மலக்குடல்களில் ஏற்படக்கூடிய நுண் கிருமிகளை வெளியேற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது, நுரையீரல், இருதயம் போன்ற அக உறுப்புகளை பாதுகாக்க நல்ல பயனுள்ளதாக இந்த மூலிகை இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய இரத்த நாளங்களில் உள்ள சுருக்கத்தை விரிவடை செய்து இரத்த ஓட்டத்தை சீராக அமைப்பதற்கும் அந்த புளியம் பூ நல்ல பயனுள்ளதாக இருக்கும். இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த புளியம் பூவினுடைய விழுது தயாரிப்பது எப்படி, அவை வேறு எந்த மாதிரியான நோய்களை எல்லாம் குணப்படுத்தும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இப்போ நமக்கு தேவையான அந்த புளிய இலை விழுது தயாராயிடுச்சு. இந்த விழுதை நம்மளுடைய உடலின் மீது பூசி இருந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து குளித்து விடுவதன் மூலமாக சரும சம்பந்தப்பட்ட நோய்கள், படர்தாமரை, கிரந்தி, கரப்பான், சுரி, சிரங்கு, ஆறாத ரணங்கள் போன்ற நோய்கள் அனைத்தும் குணமாயிடும். இந்த புளிய மரத்தினுடைய பூவினுடைய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்த ஒரு சிறந்த மூலிகையாகும். புளியம் இலை மூலிகையை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்கய்யா, அதிலும் குறிப்பா கோபத்தை வந்து தானேதான் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா அதுக்கும் ஒரு மூலிகை இருக்கு அப்படிங்கறத பத்தி எல்லாம் சொன்னீங்கய்யா, ரொம்ப நன்றி. நன்றிமா. இன்றைக்கு மூலிகை மகத்துவம் பகுதியில புளியம் இலை மூலிகையை பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இதே மாதிரி நாளைக்கு வேற ஒரு மூலிகையை பத்தி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.